நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக அரசு ரெண்டு சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. திருக்கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும், திருக்கோயில்களில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். இந்த ரெண்டு சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு சட்டங்களும் சிலருக்கு பிடிச்சிருக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் போகலாம், அது இங்கே முக்கியமான விஷயம் இல்லை. ஆனால் இந்த ரெண்டு சட்டங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்து என்ன, இனி வரக்கூடிய காலத்தில் இந்து சமுதாயம் சந்திக்க போகிற சவால்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம உணராமல் இருக்கிறது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். மிகுந்த மன உளைச்சலோடு இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். 2020 கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் உலகத்தையே ஆட்டி படைச்சதை நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அனுபவத்தை நம்ம தலைமுறை பார்த்துருக்கிறது. இத்தனை தொழில்நுட்பம் மருத்துவம் எல்லாம் வளர்ந்த காலத்தில் கூட அந்த விஷயமே நமக்கு புதுசாக இருந்தது. எப்படி நம்ம அதை வந்து தாக்குப்பிடிக்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு சவாலான சூழ்நிலையில் 2020 மிக மோசமான ஆண்டாக நம்மளை கடந்து போனோம். 2021 நல்லா இருக்கும்னு நினச்சோம். ஆனால் 2020 பரவாயில்லைங்கிற அளவுக்கு 2021 கொரோனா வைரஸோட ரெண்டாவது அலையின் தாக்கம் படுமோசமாக இருந்தது. மனித குலமே தலை தெரித்து ஓடுற அளவுக்கு, உயிருக்கு பயந்து ஓடும் அளவுக்கு இருந்ததை நம்மளால் மறந்துருக்க முடியாது. இப்போ இதே காலகட்டத்தில் மேற்கத்திய நாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் காட்டு தீ பரவுகிறத நம்ம பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது விஞ்ஞானிகளுக்கே புரியாத விஷயமாக இருக்குது. ஏன் வந்து பல்வேறு இடங்களில் திடீர்னு காட்டு தீ பரவுதுங்கிறத அவங்களாலேயே புரிஞ்சிக்க முடியல. சமீபத்தில் இப்போ ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு அறிக்கை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாம் 50 ஆண்டுகளில் என்ன இயற்கை பேரழிவை சந்திக்க போகிறோன்ட்டு ஒரு கணிப்பு இருந்ததோ அதை வரக்கூடிய 20 ஆண்டுகள்லேயே சந்திச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை சொல்லுது. அதாவது நமக்கு புரிகிறாப்பில் சொல்லணும் அப்படின்னா, இன்னும் ஒரு 20 அல்லது 30 ஆண்டுகளில் சென்னை நகரம் கடலில் மூழ்கக்கூடிய அபாயம் இருக்குங்கிற மாதிரி அவங்க கணிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த கொரோனா வைரஸ் எங்கேருந்து வந்ததோ அந்த சீனாவுக்கே அடிமேல அடியாக பெருமளவு மழை பெஞ்சிருக்கு. அதாவது ஒரு வருடத்தில் பெய்யக்கூடிய மொத்த மழையும் 3 நாட்களில் பெய்து மிகப்பெரிய ஒரு பேரழிவை உண்டு பண்ணியிருக்கு. சீனாவே மிரண்டு போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவை உண்டு பண்ணியிருக்கு. இது எல்லாமே இயற்கையினால் நமக்கு உண்டாகக்கூடிய ஆபத்துகள். சைவ சித்தாந்தத்தில் இதை வந்து ஆதி பௌதீகம்னு சொல்லுவாங்க. இப்போ மனிதர்களால் ஏற்படக்கூடிய ஆபத்தையும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சமீபத்தில் இப்போ ஒரு வாரமாக நடந்துகிட்டு இருக்க நிகழ்வுகளில் ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளே ஏன் மனித குலம் இத்தனை சவால்களையும் இத்தனை பேரழிவுகளையும் சந்திக்கணும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம தலைமுறை இந்த மாதிரி அனுபவித்ததே கிடையாது. இப்போ இந்த ஒரு வருஷம் மட்டும் என்ன ஆச்சு, எதனால் நம்மளுக்கு இப்படி அடிமேல அடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசித்தோம்னா, இதுக்கு எல்லாமே பின்னாடி காரணங்கள் இருக்க தான் செய்யுது. தர்மத்தின் பாதையிலிருந்து என்றைக்கு நம்ம தவறுறோமோ அன்னைக்கு இந்த மாதிரியான அழிவுகளெல்லாம் சந்திக்க நம்ம தயாராக இருக்கணுங்கிறது தான் உண்மை. இப்போ அந்த சட்டங்களுக்கு வருவோம். இப்போ தமிழக அரசு இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தமிழில் அர்ச்சனை செய்யப்படணும், திருக்கோயில்களில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். ரெண்டு சட்டங்களையும் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல திருக்கோயில்களில் தமிழில் அர்ச்சனை பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ திருக்கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யணுமா வேண்டாமா அப்படின்னா, கூடாது அப்படிங்கிறது கிடையாது, தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அங்கே இப்போதைக்கு ஒரு சிஸ்டம் போயிட்டுருக்கு. இதில் முதல் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, இந்திய அரசியல் சாசன அமைப்பின்படி இந்திய அரசியல் சாசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, ஒரு இந்தியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் 25 லிருந்து 28 வரைக்கும் பார்க்க போனால் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய மதத்தின் நம்பிக்கைகளை, நம்மளுடைய மதத்தின் பண்பாடுகளை, கலாச்சாரங்களை பின்பற்றுவதற்கு நமக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் அரசாங்கமோ எந்த தனி அமைப்புகளோ தலையிட முடியாது. இப்போ நான் வந்து ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் அப்படின்னா, இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் என்னுடைய கடவுளை வழிபாடு செய்வதற்கு எனக்கு முழு உரிமை உண்டு. இந்த உரிமையில் அரசாங்கம் தலையிட முடியாது. அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அரசாங்கம் மதத்தில் தலையிடக்கூடாது, மதம் அரசாங்கத்தில் தலையிடக்கூடாது. இது இரண்டுமே வெவ்வேறு பாதைகளில் போனாதான் நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்.
இப்போ அரசாங்கம் மதத்தில் தலையிட்டுருக்கு. இதுதான் இப்போது உண்மையாக நடந்திருக்கு. அதாவது நம்மளுடைய மத நம்பிக்கையின் மேலே, நம்மளுடைய மதத்தின் மேலே நேரடியாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதை நம்ம உணர்ந்த மாதிரி இல்லை. எங்கேயோ ஆப்கானிஸ்தானில் நடந்த தாக்குதலை பற்றி சிலாகிச்சு பேசுகிறோம், உலகின் பல்வேறு நாடுகளில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் பற்றி விலாவாரியாக பேசுகிறோம், ஆனால் நம்ம மதத்தின் மேலே நேரடியாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதை நம்ம உணர்ந்த மாதிரி இல்லை. இப்போ தமிழில் அர்ச்சனை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னா, இப்போ நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னால் உடனே நான் வந்து தமிழுக்கு எதிரியான மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நமக்கு தமிழும் கோயிலில் சொல்லப்படுற மந்திரங்கள் இருக்கக்கூடிய மொழியும் வேறுபாடே கிடையாது. இரண்டுமே நமக்கு ஒன்று தான். நமக்கு பிரச்சனை இல்லை, கோயில்களில் சொல்லப்படுற மந்திரங்களால் நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அரசுக்கு இது தேவைப்படுது, இந்த பிரச்சனைகள் தேவைப்படுது. இதோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1920களிலிருந்து இந்த நிகழ்வுகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நீதி கட்சி தொடங்கி அதன் நோக்கமே, நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்டதன் நோக்கமே பிராமணர்கள் அல்லாத சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களை கொண்டு தான் நீதி கட்சி துவங்கப்பட்டது. காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான், பிராமண சமுதாயத்தை ஒழிக்கணும், அதுதான் முக்கியமான காரணம். அடுத்தது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கிற அடிப்படையில் சமஸ்கிருதத்தை புறக்கணிக்கிறது அப்படின்ட்டு. அதாவது நீதி கட்சி துவங்கப்படுது, யாரால் துவங்கப்படுது அப்படின்னா, பிராமண சமுதாயத்தை சாராத மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களை கொண்டு நீதி கட்சி துவங்கப்படுது. அவர்களுடைய நோக்கமே கடவுள் மறுப்பு கொள்கை அப்படிங்கிற மாதிரி ஆகுது. கடவுள் மறுப்பு கொள்கைனா இயற்கையாகவே பிராமணர்கள் எல்லாமே வந்து இந்து மத நம்பிக்கையை கொண்டவர்கள்ங்கிறதுனால அவங்கள வந்து டார்கெட் பண்ணி தான் அந்த வந்து இயக்கமே தோன்றுச்சு. பிறகு சமஸ்கிருத எதிர்ப்பு, இதெல்லாம் இந்த எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதையான ஒரு விஷயம்தான். அது ஒரு மாய பிம்பம் தான். இப்போ இன்றைக்கி தமிழ் தமிழ்னு சொல்லப்படுற எந்த ஒரு எந்த யாரோட வீட்லேயுமே வந்து அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் கிடையாது. இது நீங்கள் போய் பார்த்தாலே புரியும். இப்போ இந்த நீதி கட்சி தோன்றிய காலகட்டத்தில், அதற்கு பிறகு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட போது கூட, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம், சுதந்திரனால் நாங்கள் துக்க தினமாக அனுசரிக்கிறோம், சுதந்திரம் கொடுத்துட்டு போனீங்கன்னா இவங்களுக்கு நாட்டை ஆள தெரியாது, ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது, அதனால் நீங்கள் போனாலும் யாரையாவது வச்சு இந்த நாட்டை ஆளணும்னு சொன்ன கட்சி தான் நீதி கட்சி. நீதி கட்சியிலேருந்து வந்த கட்சி தான் இன்றைக்கி வந்து ஆட்சியிலலாம் இருக்குது. அதை நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். ஸோ அந்த நோக்கம் வந்து இன்னும் அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். பிராமணர்களை ஒழிப்பது, சமஸ்கிருதத்தை அழிப்பதுங்கிற நோக்கம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதோட வளர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு சட்டங்களும் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, நம்ம கல்வி திட்டமே பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நாம் படிச்சுக்கிட்டு இருக்கிற கல்வி முறை வந்து மெக்காலே கல்வி திட்டம். இது வந்து எப்படி வந்தது அப்படின்னா, ஆங்கிலேய அரசாங்கம் இருக்கிறப்போ இங்கே அவங்க சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு, மத அடிப்படையில் சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்களால முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குங்கிறத பற்றி ஒரு ஆய்வு அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மெக்காலே என்பவரை லண்டன்லேருந்து கொண்டு வர்றாங்க. அவர் இந்தியாவில் பல பகுதிகளுக்கு போய் ஆய்வு நடத்துகிறாரு. அந்த ஆய்வின் முடிவாக ஒரு ரிப்போர்ட்டை வந்து லண்டனுக்கு அனுப்புகிறார். அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் மதம் அப்படிங்கிறத தாண்டி இவங்க தர்மம்னு ஒரு விஷயத்தை, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் அறம்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு சமமான ஆங்கில வார்த்தை கிடையாது. தர்மத்துக்கு இங்கிலீஷில் எதுவுமே கிடையாது. அப்போது அந்த மெக்காலே சொல்கிறாரு, இங்கே இந்தியர்கள் மத நம்பிக்கை என்பதை தாண்டி தர்மம்னு ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை இவங்க கடைபிடிக்கிற வரைக்கும் நாம் என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்தோமோ அது நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அப்போ அந்த இதை உடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த மத நம்பிக்கை என்ற முதுகெலும்பை உடைச்சாதான் நாம் நினச்சதை இங்கே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இதன் அடிப்படையில் தான் ரெண்டு விஷயங்களும் ஆங்கில அரசாங்கம் கையில் எடுக்குது, கல்வி மருத்துவம். இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்து தான் பிற்காலத்தில் வந்து அந்த கலாச்சாரம் நம்மளுக்குள்ளே புகுந்தது. அதுக்கு முன்னாடி தின்ன பள்ளிக்கூடம் தானே, தின்ன பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு சின்ன பையனை கேட்டால் வானில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றின தெளிவான அறிவியல் அவனால் சொல்ல முடிஞ்சுது. அது நம்ம முந்தைய தலைமுறை, இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லை. இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது மெக்காலே கல்வி திட்டம். இந்த கல்வி திட்டமே கூட நம்ம வந்து
ஆங்கில மோகம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆங்கிலத்தை படித்து கொள்ள வேண்டிய ஆர்வத்தில் நம்ம மொழியான சமஸ்கிருதத்தையே புறக்கணிக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி சமஸ்கிருதம் ஒன்றும் மங்கோலியாலேயோ இல்லை நைஜீரியாலேயோ பேசக்கூடிய மொழி இல்லை. அது நம்ம நாட்டுடைய பாரம்பரிய செம்மொழி தகுதி கொண்ட ஒரு உயர்ந்த மொழி. அந்த மொழி இங்கே இருக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுற அளவுக்கு கொடுமையான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ நமக்கு கோயில் போய் வழிபடுற ஹிந்து மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ் ஒரு கண்ணாகவும் சமஸ்கிருதம் ஒரு கண்ணாகவும் தான் நம்ம பாவிக்கிறோம். ஆனால் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிற வரைக்கும் தான் இங்கே அரசு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இப்போ இந்த பிரச்சனை தூண்டிவிடப்பட்டிருக்கு. இப்போ தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணக்கூடாது என்பதில்லை, தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமியை சிவபெருமான் ஆட்கொண்ட போது அர்ச்சனையாவது நமக்கு பாட்டேயாம்னு சொல்கிறார். அதாவது சுற்றமிழால் எம்மை பாடுக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போது இந்த தமிழில் அர்ச்சனைங்கிறத இவங்க எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, இந்த தேவாரம் திருவாசகத்தை போய் அங்கே போய் பாடி அர்ச்சனை பண்ணுறதுன்னு புரிஞ்சு வச்சுருக்காங்க. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், தேவார திருவாசகம் என்பது கோயிலில் அர்ச்சனைக்காக பாடப்பட்டது அல்ல. அதை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த 12 திருமுறைகளும், தேவாரம் திருவாசகம் பெரிய புராணம் உள்ளிட்ட 12 திருமுறைகளும், பக்தின்னா என்ன, நம்மளுடைய கர்மாவை எப்படி கழிப்பது, இதை பற்றி சொல்லி கொடுக்கறது தானே ஒழிய கோயில்களில் நடத்தப்படுற கிரியைகளுக்கு உண்டான மந்திரங்கள் கிடையாது. இதை போய் நம்ம போய் அங்கே போய் ஓதக்கூடாது. இதை நம்ம வீட்டில் பாராயணம் பண்ணலாம், இறைவனுக்கு முன்னாடி பாராயணம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் கருவறைக்குள்ளே தான் போய் பாராயணம் பண்ணுறேங்கிறது அது வீம்பான அடம். அது வந்து தவிர்க்க வேண்டிய ஒன்று. இதை ஹிந்து மக்கள் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இப்போ எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு கொண்டு வந்துட்டா சமஸ்கிருதத்தை அழிச்சிடலாம், பிராமணர்களை அழிச்சிடலாம் அப்படிங்கிற கணக்கு வந்து தப்பான கணக்கு. ஏன்னா சமஸ்கிருதத்தை பேசுகிறதா சொல்லப்படுற பிராமணர்கள் யாரும் வீட்டில் சமஸ்கிருதம் பேசுகிறதில்ல, ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கும், அவர்களும் தமிழ் தான் பேசுகிறாங்க. இப்போ என்ன காரணத்துக்காக, அதாவது தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், ஏராளமான வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏன் இவ்வளோ அவசரமாக இந்த 2 சட்டங்கள் மட்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுதுங்கிறத பார்க்குறப்போ நம்ம ஒரு விஷயத்தை தான் தெளிவாக இதில் பார்க்குறோம். நம்ம மதத்தின் மீதான தாக்குதல் தொடங்கிவிட்டது, இதுதான் உண்மை. அதாவது தாக்குதல் மறைமுகமான தாக்குதல் இல்லை, நேரடியான தாக்குதல். இதில் வந்து எந்த இந்து அமைப்புகளும் இறங்கி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இது நமக்கு ஆரம்பத்தில் வருத்தத்தை தந்தாலும் இதுக்கு பின்னாடி நியாயமான ஒரு காரணம் இருக்குது. இங்கே இந்த தமிழ் சமஸ்கிருதம், பிராமணர் பிராமணர் அல்லாதவர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாதிங்கிற விஷயத்தை வச்சு தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சட்டத்தை தூக்கி மக்கள்கிட்ட போடும்போதே இந்த அரசாங்கம் இதை எப்படி போடுது அப்படின்னா, 2 பக்கம் கூர் முனையுள்ள கத்தி மாதிரி தான் தூக்கி போடுது. இப்போ இதை நம்ம யார் கையில் எடுத்தாலும் 2 பக்கமுமே நம்மளை காயப்படுத்தும். இப்போ இந்த சட்டத்துக்கு ஆதரவாக தெரிவித்தாலும் ஒரு பக்கம் காயப்படும், எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒரு பக்கம் காயப்படும். இப்போ நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டது உண்மை. அரசாங்கம் இதை எதிர்பார்த்து தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு. அதனால் திருக்கோயிலுக்கு வர்ற பக்தர்கள், அதாவது ஹிந்து மக்கள், நமக்கே பிரச்சனை இல்லாதப்போ அரசாங்கம் இதை கையில் எடுக்குது அப்படின்னா இதற்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கிறத நம்ம தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அவங்க நம்மளை பிரிவுபடுத்துறதுங்கிறது அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு அரசியல் காரணங்கள் நிறையா இருக்கலாம். ஆனால் நாம் பிரிந்து கிடக்கிறதுங்கிறது நம்ம தலையெழுத்தாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தில் இருக்கிற ஆபத்து குறித்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு வந்து டாக்குமெண்டல் எவிடன்ஸு எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை பற்றிய பதிவை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.